ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சார்ட் அனலிஸ்ட்ல பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் மாதிரி ஓப்பன் ஆச்சு. இது வித்தின் சிபிஆரில் தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டியில் பேங்க் நிஃப்டிலையும் அதே சேம் தான் இருந்தது. ஸோ நம்ம மொதல் மூணு கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு இந்த சப்போர்ட் கிட்ட வந்து 17866 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. நம்ம இந்த சப்போர்ட் எடுக்கும்போதே ஆக்சுவலி என்னென்னா இது பிரேக் பண்ணி ஒருவேளை டே லோ வருமா அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து வித்தின் சிபிஆருக்குள்ளே தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட மூவை பொறுத்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் 9:30 வந்து இந்த கேண்டில் வந்து புல்லிஷாக ஃபார்ம் ஆனதுனால நம்ம வந்து குரூப்பில் வந்து ஆல்ரெடி 17800 கால் வந்து நான் நீங்கள் வந்து இப்போ பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி 130க்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? நான் ஏன் இன்றைக்கி டைரெக்டாக கால் கொடுத்தேன் அப்படின்னா, சரி ஆக்சுவலி நானுமே இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பை தான் பண்ணியிருந்தேன். எதனால் அப்படின்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு நல்ல மூவ் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஒரு எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் அவரேஜ் பிரேக் பண்ணலை, ஆனால் எதை வச்சு நீங்கள் வந்து அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் பிஹேவியர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சொல்லணும். அதாவது சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் அவரேஜ் சிபிஆரை பொறுத்து நம்ம கொடுக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக ஒரு புல்லிஷ் பின்பார், அதாவது ஒரு சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் பின்பார் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் வந்து சிபிஆரை கிராஸ் பண்ணி போகும் அப்படின்றதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் அவரேஜ் பிரேக் பண்ணோம்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து போக போக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடுத்த கால் ஆக்சுவலி 130 வந்து நம்ம என்டர் ஆயிருந்தோம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஐ இருக்கு இல்லையா 17965 இந்த இடத்துக்கு போகும், அப்படி போகும்பொழுது நம்ம வந்து அதை புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு போகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 175 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம டெக்னிக்கல் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா சம்டைம் நான் சொல்கிறதா எய்தர் வந்து ஸ்டாப்லாஸ் இல்லைனா வந்து டார்கெட் அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து சம்டைம் ட்ரேட் பண்ணும்பொழுது நம்ம வந்த ப்ராஃபிட்டே சம்டைம் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம எடுத்த கால் 130 165 வரைக்கும் கிட்டத்தட்ட 35 மேலே போனாலும் இந்த ஒரு சின்ன ஒரு கேப்புக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் அதோடைய எஸ்டர்டேயோட ப்ரீவியஸ் டே ஐயெல்லாம் க்ளோஸ் பண்ணி நல்லா மேலே போயிடுச்சு. அதனால் சரி நம்ம இதுவும் போகும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியே இது பிரேக் ஆக ஆரம்பிச்சது. நம்மளுடைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 165 குறைஞ்சி வந்தது. நம்ம ரிட்டனில் வந்து 142 வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா நம்ம என்னதான் ஒரு 35 மேலே போயிருந்தாலும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 12 தான் நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலி நான் இதுவே வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்றதுனால கேட்ச் பண்ண, இல்லைனா திரும்ப நான் சம்டைம் இந்த லைன் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிதுனா அது போயிருக்கும். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து சம்டைம் நம்ம வந்து என்ன நம்ம கையில் ஏர்ன் பண்ணமோ அதையே வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த டைமில் வந்து மார்க்கெட் நாம் ஏன் இந்த பிஹேவியர் சொல்கிறேன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு 18K போயிடும் அப்படின்றதே ஒரு மைண்டில் வந்து காலையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி எப்படி 18000 போயிடும் அப்படின்ற மாதிரி. அதனால் அது ரியாக்ட் திரும்பும்போது அதை நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்க முடியல, இல்லை திரும்ப இது போயிடுமோ அப்படின்ற மாதிரி ரிட்டன் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட நம்மளுடைய இதுதான் இது இன்றைக்கி என்ன சொல்லணும்னா நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ் போடுங்க. ஒருவேளை நீங்கள் அந்த 130 இருந்தால் உங்களுக்கு 20 அதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட்டோ அதோட நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளாக மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறத வந்து எப்பயுமே பண்ணாதீங்க அப்படின்றது தான் இது. நான் என்னுடைய இதில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் திரும்ப நான் வாங்கின ப்ரைஸ்க்கே வந்து கீழே கூட போய்டும், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும்போது தான் எக்ஸிட்டாக இருக்கேன். பட் அது சம்டைம் அது வந்து செட் ஆகாமல் நீங்கள் ஒரு 10-20 காஸ்ட் டு காஸ்ட்டு ஸ்டாப்லாஸ் போட்டு இல்லைனா ஒரு 10 அட்லீஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ அடுத்துக்கு அடுத்தது நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இது வந்து சும்மா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ப்ரீவியஸ் நம்ம சப்போர்ட் எடுத்த இடமும் இந்த ஸ்விங் ஐ இருக்கு இல்லையா இது ரெண்டுத்துக்கு இன்பிட்வீனில் ஏதாவது ட்ரேட் ஆகிட்டு லைன் நான் போட்டிருந்தேன் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணியிருந்தால் நீங்கள் இங்கே ஒரு ஷார்ட் எடுத்து திரும்ப இங்கே வந்துருக்கலாம். திரும்ப இங்கே 2:00 பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னா எக்ஸ்பிரி டேயில் வந்து நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பிரி டேவை அவாய்ட் பண்ணிடுறது. அது இல்லாமல் நம்ம டெக்னிக்கலாக பேசணும்னா இந்த இடத்துல சிபிஆர் இருக்கும்போது இதை வந்து கிராஸ் பண்ணால் தான் ஒரு கன்ஃபர்மேஷன். அப்படி இருக்கும்போது கிராஸ் பண்ணால் அடுத்தது இமீடியட்டாக ப்ரீவியஸ் டே ஆகியிருக்கு. அதனால் இங்கே ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இருக்காது. என்ன தான் இருந்தாலும் ஒரு பெருசாக ஒரு லாங் ஜேர்னி இருக்காது அப்படின்ற போது இதுக்காக நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து
இன்னைக்கு வந்து என்ட்ரு ஆகாததுக்கான ரீசனும் வந்து அதுதான். மற்றபடி ஆஸ் பர் எக்ஸ்பெனேஷன் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் வந்து 50 பாயிண்ட் வந்து ரெண்டு என்ட்ரியில் எங்கே போயிருந்தாலும் கிடச்சிருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் டே சார்ட்டில் இது பண்ணிங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அதாவது இன்ட்ராடே மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து பெருசாக நம்ம வந்து பெருசாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்னால் இன்ட்ராடே மூவில் ஒரு 100 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் மூவ் ஆகிட்டு வந்தது. இப்போது வந்து அந்த மாதிரி ஒரு மூவ் இல்லாததுனால இதுவும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு டேஸாக தான் இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நிஃப்டி பேங்க் சார்ட், பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க பிகினர்ஸ் அப்படின்றது. பிகினர்ஸுன்றதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸானாலும் நீங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ரோ ட்ரேடரே வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சிபிஆரை க்ராஸ் பண்ணி டக்கு டக்குன்னு இப்படி போயிட்டு ஒரு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 10:00 ஒரு 300 பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆச்சு. ஓகேங்களா, இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அந்த ரேஞ்சில் இருக்கும், 300 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இங்கே மூவ் ஆச்சு. இதை நம்பி நம்ம திரும்ப போயிருந்தால் திரும்ப அதே 300 பாயிண்ட் வந்து டக்குன்னு ஃபாலோ ஆச்சு. இந்த மாதிரி ஒரு அதாவது வித்தின் ஒரு 1/2 hour என்ன பாயிண்ட் ஏர்ன் பண்ணதோ அது 1/2 hour அதே குயிக்கான டைமில் இதை வந்து லாஸ் பண்ணிச்சு, அதாவது குறைஞ்சிது. அதை வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் டக்குன்னு ப்ரோஆக்டிவாக செயல்பட்டு இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா, இல்லை இதில் போய் எங்கேயாவது அவங்க நடுவில் எங்கேயாவது மாட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லாஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பேட்டர்ன் வந்து நிஃப்டி தான், ஒரு ஐ ஒரு லோ ஒரு ஐ, இதே தான் சேம் பேட்டர்ன் நிஃப்டிலையும் நடந்தது. பட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸில் நடந்திருக்கு, இதில் வந்து 300 பாயிண்ட்ஸில் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து லாஸ் தான் அதிகமாக ஏற்படும். சில பேர் நான் ரீசெண்டாக இப்போ பேசும்போது சில பேர் சொல்கிறாங்க, நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ண பேங்க் நிஃப்டியில் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டி என்ன ரெக்கவரி ஆப்ஷனாக என்னன்னு எனக்கு புரியல. பேங்க் நிஃப்டி வந்து அந்த லாஸை மேலும் லாஸ் பண்ணதாக கொண்டு போய் விடுமே தவிர, அது வந்து உங்களுடைய நீங்கள் லாஸ் பண்ணதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டி நாட் த ரைட் ஹேண்ட்ஸ், அந்த ரைட் பிளேஸ் கிடையாது. அது என்ன நினைக்கிறாங்கன்னா அதில் வந்து மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு, அதில் நம்ம எங்கே போ, அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆகி கரெக்டாக எக்ஸிட் ஆகுனா அது வந்து ஓகே. ஆனால் அந்த மாதிரி பெரும்பாலும் பண்ண முடியாது, அதில் வந்து வயலண்ட்டாக இருக்கும் மூவ்மெண்ட் வந்து. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஏதோ ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க வேறு எங்கேயோ ஒன்றுனா அதை வந்து திரும்ப எடுத்துகிட்டு போய் பேங்க் நிஃப்டியில் தேர்றது வந்து அது சொல்யூஷன் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு முடிவு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேங்க் நிஃப்டியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.